நம்ம திருப்பூர் மாவட்டத்துல 4 சென்டர்ல வந்து நீட் எக்ஸாம் இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூலிப்பாளையில இருக்க வித்யாசாகர் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். நீட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியா டஃபா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீட் எக்ஸாம் எதுக்கு ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு. எல்லா வருஷத்தோட டஃபா இருக்கா இல்ல அதோட ரொம்ப ஈஸியா இருக்கா? இல்ல, நார்மலா ஈஸியா எப்போ எப்பவுமே இருக்கு. நீங்க பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா? பிரைவேட் ஸ்கூல். இப்போ எக்ஸாம் வைக்கிங் ஈஸியா இருக்கா? பயாலஜி ஈஸியா இருந்துச்சுங்கக்கா, பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட்? பிரைவேட் ஸ்கூல் தான்க்கா. எங்க கோச்சிங் பண்ணீங்க? டாப்பர்ஸ் அகாடமி. ஓகே. எக்ஸாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் டாக்டர் ஆயிருவீங்க, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இந்த வருஷம் ரொம்ப ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் இருந்துச்சு. தேங்க் யூ. எக்ஸாம் எப்படி இருந்துச்சா? ஈஸியாக தான் இருந்துச்சு, கம்பேரிட்டிவாக ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வாஸ் ஈஸி, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் பயாலஜியில் எப்படி இருந்தது? ஃபிசிக்ஸுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, பாட்னி மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜுவாலஜியும் ஈஸியாக தான் இருந்தது. எல்லா வருஷத்தையும் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி சொல்லலாமான்னா இது கம்பேரிட்டிவாக பர்சன் டு பர்சன் வேரி ஆகும்ல, அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இது வேரி ஆகும். எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? ஈஸியாக தான் கிடைச்சு. ஈஸியாக தான் இருக்கு. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட்? நான் ப்ரைவேட் ஸ்கூல். எங்கே கோச்சிங் பண்ணீங்க? நான் செல்ஃபா தான் படிச்சேன். செல்ஃபா படிச்சேன். என்னென்ன இது எடுத்துக்கிட்டீங்க செல்ஃபா படிக்கிறதுக்கு வந்து? என்னென்ன புக்ஸ் எல்லாம் எப்படி ரெஃபர் பண்ணீங்க, இல்ல க்வெஸ்சன் பேப்பர் வச்சு எடுத்துக்கிட்டீங்களா, எப்படி படிச்சீங்க? நெட்ல ரெஃபர் பண்ணேன், அப்புறம் 11th 12th புக்ஸ் எல்லாம் படிச்சேன். ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு? ஓரளவுக்கு இருந்துச்சு. ஈஸி தான். பயாலஜி ஈஸி. பயாலஜி. பயாலஜி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கஷ்டமா இருந்தாங்க. ஓகே. ஈஸி தான். நீங்க செல்ஃபா படிச்சீங்களா கோச்சிங் கிளாஸ்? செல்ஃப் தான். செல்ஃப் ஸ்டடி தான். ஜஸ்ட் ட்ரை தான். அடுத்த வருஷம் எழுதணும் முடியும். எக்ஸாம்ஸ் எப்படி இருந்ததுங்க? ஏங்க்கா இப்படி கேக்குறீங்க? நல்லா இல்லையா? இல்ல, இருந்துச்சு, ஓரளவு இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சா இல்ல ரொம்ப ட்ரிக்கியா இருந்ததா? பயாலஜி ஈஸியா இருந்துச்சு, பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆயிருவீங்களா இந்த வருஷம்? அது தெரியலங்க்கா. எக்ஸாம்ஸ் எப்படி இருந்ததுங்க? மாடரேட்டா தான் இருந்துச்சு பேப்பர்ஸ், பட் பயாலஜி பிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி பிட் காம்ப்ளிகேட்டட், பட் மொத்தபடி இட் வாஸ் லைக் மாடரேட் பேப்பர் தான். நீங்கள் ஓனாக ஸ்டடி பண்ணீங்களா இல்லை கோச்சிங் கிளாஸ் பண்ணீங்களா? ஓனாக தான் ஸ்டடி பண்ணுவேன். ஓனாக? அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்தது ஓனாக ஸ்டடி பண்ணி பண்ணுறது? ஓனாக ஸ்டடி பண்ணுறப்போ ஜஸ்ட் ஃபுல்லாலாம் என்னால் கவர் பண்ண முடியல, ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் சம்திங். ஸோ அதனால் என்னால் முடிஞ்சதுக்கு ஜஸ்ட் கிவன். எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்களே ஸ்டடி பண்ணிக்கிட்டீங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்குறாங்களா? இல்லை, நாங்களே தான் படித்தோம். ஸ்கூல்ல இருந்து சொன்னாங்க இப்படி படிங்க. ஸ்கூல்ல சப்போர்ட் பண்றாங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? ஆ, பண்றாங்க. ஈஸியா இருந்துச்சு எக்ஸாம்? ஈஸியா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா பண்ணிருக்கீங்க. டாக்டர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியா இருந்துச்சா? இல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும், கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி டஃபா. நீங்க பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூல்? பிரைவேட் ஸ்கூல். பிரைவேட் ஸ்கூல். தனியா கோச்சிங் பண்ணீங்களா இல்ல செல்ஃப் ஸ்டடிஸா? கோச்சிங் தான் போனேன். எந்த கோச்சிங் சென்டர்? எடுடெல். எக்ஸாம் எப்படி இருந்தது? பயாலஜி கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்தது, ஃபிசிக்ஸ் வந்து லைக் லாஸ்ட் பார்ட் அந்த கம்பல்சரி டென் க்வெஸ்சன்ஸில் கொஞ்சம் லைக் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது, மற்றபடிக்கு ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் செல்ஃப் ஸ்டடியா இல்லை கோச்சிங் பண்ணி? கோச்சிங் பண்ண. கோச்சிங் பண்ணி. ஓகே. இப்போது மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 650 எபோவ். எக்ஸ்பெக்ட்டட். 650 எபோவ் கன்ஃபார்ம். எக்ஸாம் எப்படி இருந்துச்சுடா? ஈஸியாக இருந்துச்சு. மூணு சப்ஜெக்ட்டுமே சூப்பராக இருந்துச்சா? புரியல. எல்லா சப்ஜெக்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பயோ கெமிஸ்ட்ரி ஈஸி. செல்ஃப் ஸ்டடிஸா இல்லை கோச்சிங் சென்டர் போய்? கோச்சிங் சென்டர் போய் தான். ஆமாம். எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 500 ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எக்ஸாம் எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப ஈஸி இருந்துச்சு. ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக இருந்துச்சு? எல்லாமே ஈஸி இருந்துச்சு. எதுவும் ரிஸ்கே இல்லை. அவ்வளோ படித்த ஈஸி தான். அப்போ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க நீட்டுக்காக. தமிழ்நாடு சிலபஸ் தான். தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்ப ஹெவி போர்ஷன் இருக்கும் சிபிஎஸ்சி விட, அதை கொஞ்சம் தரவாக படித்தாவே நான் எழுதிடலாம். ஓகே. நான் ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ மார்க் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்? தேங்க்யூ. ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்லையும் ஸ்கோர் பண்ணிடுவீங்க? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி ஈஸி, ஜூ ஈஸி. ஈஸியாக. பாட்னி தான். பாட்னியும் ஃபிசிக்ஸு கொஞ்சம் கஷ்டம். ஓகே. எவ்வளோ மார்க் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? 350-300. பயோவும் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 600+ வரும் எக்ஸ்பெக்ட். 600+ வரும் எக்ஸ்பெக்ட். ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்களா இல்லை கோச்சிங் சென்டர் மாதிரி? கோச்சிங் சென்டர் தான் போகணும். கோச்சிங் சென்டர். அதான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்கிறீங்களா? ஓகே. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சொல்ல முடியாது. அப்படிங்களா? எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஈஸியா தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு டிஃபிகல்ட்னு இல்ல. ஓகே. வாங்க வாங்க, ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணுங்க. பயாலஜி. இப்ப நீங்க செல்ஃபா படிச்சீங்களா இல்ல கோச்சிங் சென்டர்? கோச்சிங் சென்டர் போறீங்க. கோச்சிங். எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 600 அபவ். ஓகே.
எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா தான் எழுதினோம். பயாலஜி வந்து நாங்கள் டஃப்பாக படித்தோம், ஆனால் ஈஸியான க்வெஷ்சன்ஸ் நல்லா கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி ஓகே தான் இருந்துச்சு. நல்லா எழுதணும். நீங்கள் செல்ஃப் ஸ்டடீஸா இல்லை கோச்சிங் சென்டர் பண்ணுங்க? செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டடி மார்க் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு 400 ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்ஃப் ஸ்டடி பெஸ்ட்டா இல்லை கோச்சிங் பெஸ்ட்டா? கோச்சிங் சென்டர் போய் படிக்கிற பெஸ்ட்டா? ஒன் இயர் படித்தவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். செல்ஃப் ஸ்டடிங்கிறது நம்ம கான்செப்ட் படித்து படிக்கணும். பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. நீங்கள் செல்ஃப் ஸ்டடியா இல்லை கோச்சிங் கோச்சிங் சென்டர் போனேன்? கோச்சிங் சென்டர். எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கொஞ்சம் 550 ப்ளஸ் 600 அந்த மாதிரி.